மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோர் தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் ஒரு இலக்கை நோக்கி நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறார். ஒரு செஸ் கேம் போல இருக்கு. செஸ் கேம் நீங்கள் விளையாண்டிருப்பீங்க, இழப்பிருப்பீங்க, சதுர சதுரமாக இருக்கும். செஸ் கேம் எத்தனை பேர் விளையாண்டுருக்கிறீங்க? சார், மற்றவங்க விளையாடுறத எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? வெரி குட். இப்போ புரிய உங்களுக்கு. இப்போ அந்த செஸ் கேமில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் 16 காய் இருக்கும், அந்த சைட் 10 காய், பிளாக் அண்ட் ஒயிட். அந்த ஒரு டீம் அடுத்த ராஜாவை ஒரு அவங்க க்ளோஸ் பண்ணிடணும், அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. அப்போ வந்து ஒவ்வொரு அந்த 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 மூவ் செய்யணும். செய்யும் பொழுது அந்த முன்னாடி இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு ஸ்டெப்பு தான் அவங்க எடுத்து வைப்பாங்க. ஒரு ஸ்டெப். அவங்க இங்கேருந்து ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்டெப்போ மூணு ஸ்டெப்போ நாலு ஸ்டெப்போ போக முடியாது. ஒரு நேரத்துக்கு ஒரு ஸ்டெப். அந்த ஒரு ஸ்டெப்பை அவர்கள் எடுத்து வைத்து அதை சரியாக ஒரு காயை ஒரு கட்டம் நகர்த்தி ஞானமாய் விளையாடும்போது அந்த எதிரி ராஜாவை அவர்கள் வீழ்த்த முடியும். வீழ்த்தும்போது வெற்றி பெறாங்க. நம்ம எடுத்த முதல் காய் நகர்த்தின உடனே நான் வெட்டணும்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் ஆனந்த் கூட நினைக்க முடியாது. நிச்சயமாக ஒரு வெற்றி வரணும்னா சில கட்டங்களாவது நகர்த்தியே ஆகணும். பல கட்டங்கள் நகர்த்தது பின்னாடி இருக்கும். கேசில், பிஷப்பு, ஹார்ஸு, ராணி. ராணி தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லா பக்கமும் நகருவாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் முதல்ல அந்த முதல் கட்ட காய்கள் ஒரு ஸ்டெப்பு நகர்த்தினாதான் மற்றதெல்லாம் நகரும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் உடைய வாழ்க்கையில் படிப்படியாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். Praise the Lord. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார்னா, ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறார்னா நம்ம அந்த காய் நகர்த்துறோம். ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்ம நகரணும், அவ்வளோதான். Praise the Lord. ஒன்று நான் சொல்கிறேன், கண் கூட உங்களுக்கு பார்க்குற அற்புதங்களை தேவன் செய்கிறவராய் தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லி நீங்கள் நகர்றதே ஒரு அற்புதம்தான். ஒரு அற்புதத்தை நோக்கி தான் நீங்கள் நகருகிறீர்கள். உங்கள் மைண்டை முதல்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். என்னன்னா, கண்கூடாக நான் பார்க்குற காரியம்தான் அற்புதம் அப்படின்றது அது சாதாரண எண்ணம். அந்த எண்ணத்தை மாற்றிட்டு இயேசுநாதர் தண்ணியை கொண்டு போய் கற்சாடியில் ஊற்ற சொல்கிறார்னா அப்படி ஊற்ற சொல்கிறதே அற்புதம்தான். ஏன்னா அந்த தண்ணீர் ரசமாய் மாறப்போகிறது. Praise the Lord. இந்த ஒரு சிந்தைக்குள்ள வரணும். ஆண்டவர் சொல்றத நான் செஞ்சாலே அது அற்புதம்தான். அற்புதத்தை நோக்கி தான் நகருகிறேன். அற்புதத்தை நான் காண போகிறேன். ஆண்டவர் சொல்லுவதை செய்வதே அற்புதம்தான். Hallelujah. Praise the Lord. ஆகையினால இந்த நாளில கூட இந்த மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு வைக்கிற கொடுக்கிற வார்த்தையை ஆதியாகமம் 15:1 இருந்து நாம் வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை
ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு ஷீல்ட் கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன் ரிவார்ட் சன்மானமுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த ஆபிராமர் இடத்துல உங்க பேரை நீங்க போட்டுக்கிட்டு இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். சொல்லி ஆபிராமேன்றது பதில் உங்க பேரை சொல்லி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல ஒரு பெரிய பலனை, ஒரு பெரிய சன்மானத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. The month of great reward, exceedingly great reward, maga periya palanai naan unak irukiren. Enak arumiyanavargale, kadantha maadathile sonna oru sila kaariyangala thirumba indha maadathile aandavar solradha indha vaarthaiyin moolamai naam paarkrom. Kadantha maadathile aandavar stress pannina oru kaariyam, அத்தனை சகாயர் நான் பயப்படேன். இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இந்த மாதத்திலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிராமே நீ பயப்படாதே. அப்போ பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதாவது பயத்தில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று பயந்து அப்படி ரொம்ப அப்படி பதுங்கிடுவாங்க, அப்படி அப்படி நெளிஞ்சிருவாங்க. அது பயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாமரேனியன் ஒரு நாய் இருக்கு. அது பார்த்தீங்க, முடி ஒரே புசு புசுன்னு இருக்கும். நிறைய வீட்டில் வளர்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அது எப்பயும் இந்த சோஃபாக்கு அடியில் தான் படுத்து கிடக்கும். யாராவது வந்தாங்கன்னு வச்சிங்களேன், மற்ற நாய்களை போல இது அப்படியே அமைதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து உட்காந்தா சோஃபாவில் வந்து யாரும் தெரியாமல் உட்காந்தாங்கன்னு வச்சிங்கன்னா டக்குன்னு வெளியே வந்து அப்படி கடிச்சிட்டு போயிடும். அப்படி ஒரு கடிச்சிட்டு போயிடும். ஏன் அது கடிக்குதுன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு பயம். சிலர் அப்படி கடிப்பாங்க. கடிக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பயம். அப்படி பயம்னா ஏதாவது நினச்சி பயந்து 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 போய், ஆனால் அது வெளிப்படுறது வேறு மாதிரி இருக்கும். கோபமாக வெளிப்படும், இல்லை ஆக்ரோஷமாக வெளிப்படும். ஆனால் பின்னணியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பயந்தாங்கோலியாக இருப்பாங்க. ஆஃபீஸில் ஒருத்தவங்க வளர், இவங்க நம்மளை விட போயிடுவாங்க மேலே அப்படின்னா அவங்கள என்ன செய்வாங்கன்னா அவங்கள பயம் அடித்து கீழே தள்ள பார்ப்பாங்க. பின்னணி என்னன்னா பயம். அப்போ அதுவும் பயம்தான். ரெண்டுத்துக்கும் காரணம் பயம். சிலர் பயந்தால் அப்படியே தோந்து போயிடுவாங்க. சில பயந்தா அது மாதிரி ஆக்ரோஷமாக அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படக்கூடாது, உங்ககிட்ட இந்த ரெண்டு சுபாவங்களும் இருக்க கூடாது. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் நீ பயப்பட தேவையில்லை என்றால், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கேடகம்னா கவர், பாதுகாப்பு வளையம். நான் உன்னை மூடி கொள்ளுவேன், உன்னை மறைத்து கொள்ளுவேன், என்னை மீறி எதுவும் யாரும் உன்னை ஒன்றும் செய்துவிடவே முடியாது என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அன்னைக்கு ஆபிராமுக்கு கொடுத்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற இஸ்ரவேலில் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. எவ்வளவோ சக்திகள் அந்த தேசத்தை, அந்த மனிதர்களை அழிக்க எழும்பின போதும், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, நூறு நூறு ஆண்டுகளாக, ஆயிரங்கள ஆண்டுகளாக எழும்பின போதும், இன்று வரைக்கும் தேவன் அந்த தேசத்தின், அந்த ஜனங்களின் கேடகமாக இருக்கிறார்.
கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்களை காக்கும் பொழுது எதுவும் உங்களை அழிக்க அல்லது பாதிக்க முடியவே முடியாது. இந்த நாள் மாத்திரம் அல்ல, இந்த வாரத்தில் மாத்திரம் அல்ல, உங்கள் சந்ததிகளுக்கும் அது ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உனக்கு மகா பெரிய பலனாய் சன்மானமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சன்மானம், சன்மானம், ரிவார்ட். ரிவார்டு எப்ப கொடுப்பாங்க? ஒரு பெரிய போட்டியில ஒருத்தவங்க ஜெயிக்கும் போது அவங்களுக்கு சன்மானம் கொடுக்குறாங்க. அந்த காலத்துல நல்ல பாடல்களை புலவர்கள் இயற்றின போது ராஜா சன்மானம் கொடுத்தார். நம்ம ஈஸ்டர் டிராஃபின்னு நடத்தினோம் கிரிக்கெட் போட்டிகள், ஜெயித்தவர்களுக்கு சன்மானம் கொடுக்கிறோம். இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் சன்மானம் கொடுக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறான். கலாத்தியர் 3:29 வாசிக்கிறான். கலாத்தியர் 3 கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், அதாவது கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறினால் நீங்கள் யாருடைய சந்ததியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், என்ன பின்னணியில் பிறந்திருந்தாலும் அதெல்லாம் மாறுது. என்னைக்கு ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் வேறு ஒரு குடும்பத்தில் அங்கமாகிறான், வேறு ஒரு ஜாதிக்குள்ள சொந்தமாகிறான். அது ஆபிரகாமின் ஜாதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். ஆமாம், ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தை படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அத்தனைக்கும் நீங்கள் பங்குள்ளவர்களா இருக்கிறீர்கள். இந்த ஒரே ஒரு சத்தியம் நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்தில் மிகப்பெரிய தேவ மனிதர்களை உருவாக்கின சத்தியமாய் இந்த ஒரே ஒரு சத்தியம் இருக்கிறது. நான் ஆபிரகாமின் சந்ததி. I am the seed of Abraham. ஆபிரகாமின் சந்ததி என்பதை ஒருவன் உணரும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியை யாரும் வீழ்த்த முடியாது. அப்ப என்னையும் யாரும் வீழ்த்த முடியாது. ஆபிரகாம் சந்ததி பாலைவனத்தில் விதை போட்டாலும் வளரும், அப்ப நானும் விதைக்கிறது வளரும். ஆபிரகாமின் சந்ததி ஜெயிக்கிற சந்ததி, அப்பொழுது நானும் ஜெயிக்குப்பேன். ஆபிரகாமின் சந்ததி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற சந்ததி. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும், அப்பொழுது நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பே. அல்லேலூயா. இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். இந்த மாதம் நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய காரியம், நான் சொல்றத சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறேன், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாயிருக்கிறேன். நான் ஆபிரகாமின் சந்ததி. காலையில் ஏஞ்சு இந்த மாதம் முழுசும் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐ ஆம் த சீட் ஆஃப் ஆபிரகாம். நான் ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. உலகத்தில் பெரிய பணக்காரனாக இருக்கிறவன் கூட ஓட்டாண்டியாக ஒரு நாள் மாறிடுவான். இதுக்கு வந்து எவ்வளோ நிரூபணம் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி மாத்திரம் அழியவே அழியாது.
அழிக்கப்பட முடியவே முடியாது. அப்போ நீங்கள் சொல்லணும், தினைக்கும் நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன். ஐ எம் த சீட் ஆஃப் ஆபிரகாம். ஹல்லேலூயா. கத்தர் ஏன் ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் முடிந்த பின்பு. எப்பொழுதுமே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு பின்னணி கட்டாயம் இருக்கும். Without a background, there is no blessing. ஆண்டவர் ஆபிரகாம் செய்த காரியத்தினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமின் சந்ததியாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சில காரியங்களிலே உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி சரியான இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டும். Praise the Lord. செஸ் விளையாடும் போது கரெக்டா அந்த சோல்ஜர் எதிர்த்து இருக்கிறவங்களை அடிக்கணும்னா குறுக்காதான் அடிக்க முடியும், நேராக அடிக்க முடியாது. குறுக்க அடித்து தான் காலி பண்ண முடியும். ஹார்ஸ்னால் எல் ஷேப்பில் அடிக்கலாம், பிஷப்னா கிராஸாக ரொம்ப தூரம் அடிக்கலாம். அப்போ சட்டங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றால் சில விஷயத்திலே அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். வேதம் சொல்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்புதான் கர்த்தர் அவனை அப்படியாய் ஆசீர்வதித்தார். எந்த காரியங்கள்? What are those things that made Abraham possible to have his blessing? 14 அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே லோத்து பிடிக்கப்பட்டு, ராஜாக்களால் பிடிக்கப்பட்டு அவன் சிறையாக லோத்தும் குடும்பமும் கொண்டு செல்லப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே ஆபிரகாம் போய் அவனை மீட்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 14 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 14-16 வசனங்களை வாசிப்போம். Genesis 14:14-16. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து, தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து கவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து, தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் தனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். முதலாவது ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உள்ளவனாயிருந்தான். Abraham had a burden for the perishing souls. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருந்தார், ஆண்டவர் அவனை பெருக செய்து வைத்திருந்தார், அவனை உயர்த்தி வைத்திருந்தார். குழந்தை மாத்திரம் இன்னும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஆபிரகாமினுடைய அந்த சகோதரன் லோத்து, அவன் உண்மையாகவே அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்திருக்க வேண்டியவன், அவன் விலகி போய் அவன் பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிற மாதிரி அவன் சோதோமில் பாவ சோதோமில் வாழ்ந்து அதனாலே அவன் சிறைப்பட்டு போகிறான். அப்போ அப்படி சிறைப்பட்டு போகும் பொழுது ஆபிரகாம் போகணும்னு அவசியமா? ஏன்னா இவன் கீழ்ப்படியாதவன், லோத்து கீழ்ப்படியாதவன், லோத்து சுயத்தில் போகிறவன், லோத்து ஒரு அவிசுவாசியை போன்றவன். ஆனால் அவன் சிறைப்பட்டு போனப்ப அவன் போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு ஆபிரகாம் இருந்திருக்கலாம். ஆபிரகாம் அப்படி இருந்திருந்தா 14 இருக்காது, 15 அவனுக்கு ஆசீர்வாதமும் இருக்காது. இன்னைக்கு ஒரு சோகமான காரியம் என்னன்னா, சில கிறிஸ்தவர்கள், சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அவர்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரமில்லாதவர்களாய் மாறி போகிறார்கள். அவங்களுக்கு என்ன கவலை தான், நமக்கு அடுத்தது என்ன, அடுத்த காரியம் நமக்கு எப்போ நடக்கும், இது எப்போ நடக்க போகுது, ஏன் இவ்வளோ ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு,
இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்தது இன்னும் தங்களுடைய காரியங்களை குறித்தே கவலை. ஆபிரகாம் அப்படி உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான் என்றால் அவன் லோத்தை காப்பாற்ற போயிருக்கவே மாட்டான். அவன் லோத்தை காப்பாற்றும்படியாக போகிறான். எப்படி போறான்னா, அவன் ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ஆத்துமாக்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வசதி வட்டத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய வசதியையே பார்த்துட்டு இல்லாம இரவு நேரத்தில் 318 பேரை தன்னுடைய வீட்டிலே ஆயத்தம் பண்ணப்பட்ட வேலைக்காரில் கூட்டி கொண்டு போய் யுத்தம் செய்து எல்லாரையும் மீட்டு கொண்டு வருகிறான். நீ ஆவியானவர் கேட்கிறார், என் மகனே என் மகளே, உன்னை நான் ரட்சித்தேன், உனக்கு நான் எவ்வளோ காரியங்களை செய்து வரேன், எனக்காக இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்காக நீ என்ன ஸ்டெப் எடுக்கிற? தெளிவாக ஆவியானவனை காலையில் கேட்குற, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு நன்மைகள் உண்டு, என்னை குறித்து நீ யாரிடத்தில் சொல்லுகிறாய், நீ யாருக்காக ஜெபிக்கிறாய், நீ யார் ரட்சிக்கப்பட வேண்டும்னு ஜெபிக்கிறாய், நீ யாரு யார் ரட்சிக்கப்படுவதற்காக பிரயாசப்படுகிறாய், நீ எனக்காக என்ன ஊழியத்தை செய்கிறாய், ஆவியானவர் கேட்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய வசதி வட்டத்தை விட்டு வெளியே வருகிறான். எனக்கு அருமையானவர்கள், ரெண்டு விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று வேலைக்காரர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம், இன்னொன்று குமாரனுக்கு உண்டான ஆசீர்வாதம். கெட்டகுமாரை திருந்தும் போது சொல்றான், அவங்க அப்பாட்ட வந்து வேலைக்காரனில் ஒருவராய் வைத்துக் கொள்ளும். அந்த லெவல் ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஆனால் குமாரனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் சில காரியங்களை செய்யணும். அதுல ஒரு காரியம் என்னன்னா, தகப்பனுடைய உள்ளத்தை உணர்ந்து, அப்பாவுடைய உள்ளம் என்னன்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நீங்க உங்க வசதியெல்லாம் கொஞ்சம் குறைச்சி, நீங்க பிரயாசம் எடுத்து, நேரத்தை எடுத்து ஆண்டவருக்காக நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சன்மானத்தை கொடுக்கிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. Abraham could have lived a self-centered life. Abraham வந்து நமக்கே நைட்டு நேரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நமக்கே முடியாமல் இருக்குது, நம்ம போகிறோம் வர்றோம், நமக்கு வேலை சரியாக இருக்குன்னு உட்கார்ந்துருந்துருந்தான்னு வச்சிங்களேன், அது சுயத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கை. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்க முடியாது. காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் அமைதலாக இருந்தார்னு தான் வந்திருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதலாக இருக்கிறது காரணம் என்ன? இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு செய்திருக்கிறார் அதை வைத்துக்கிட்டு என்னத்தை செய்கிறீங்க? அதுதான் கேட்கணும். நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருக்காக என்ன ரிஸ்க் எடுக்கிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறேன்னா, ஆண்டவரை பற்றி சொல்கிறேன்னா, ஆண்டவருக்காக நான் என்னுடைய வசதி வட்டத்தை கடந்து என்னத்தை செய்கிறேன், ஆண்டவருக்காக செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குதா? ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, பெரிய காரியங்களை எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும்னா நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். எதையாவதுன்றது என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நான் அவர்களை ஆதாயம் பண்ணுவதற்காக ஆண்டவரை குறித்து நான் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Where are you making yourself uncomfortable and taking a risk for God to tell about His love to somebody? Tell me this morning. The kaalai velaiyile aviyanavar ketkiraar, unnudaiya vasadhi vattathai nee kadandhu enakkaga nee enna seigiraai, unnudaiya vasadhikkulla irundhalla, unnudaiya vasadhi vattathai nee kadandhu enakkaga nee seyalpadu magane magale, naan unakku periya sanmanathai koduppe. Hallelujah. Oh, this is so important. மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, வசதி வர வர இன்னும் வசதி வேணும் மனசு. இது ஒரு ரொம்ப சோகமான காரியம்.
போக போக பார்த்தீங்கன்னா அதுதான் அவனுக்கு. முதல்ல காரில் பார்த்தீங்கன்னா விண்டோ ஏற்றுறது வந்து இப்படி பிடிச்சி சுற்றி சுற்றி ஏற்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொட்டு அப்படி அழுத்திட்டே இருந்தால் இறங்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி டச் பண்ணி விட்டா போதும். அப்புறம் அடுத்தது என்ன, ஃபோனு ஊதுனா இறங்கும். Man has become so self-centered. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கை வேலை செய்யாது. அப்புறம் கை வேலை செய்யாது ஆர்த்தோ கிட்ட போ. அவர் என்னன்னா கையில் நீ வீட்டில் எப்படி சுத்த சொல்லுவார். பாருங்க மனுஷனுடைய இந்த இந்த ஒரு இந்த ஒரு சிந்தை மாம்ச சிந்தையாக இருக்கிறது. இதுதான் உலகம் ஓடிட்டு இருக்கு. உலகத்தை ஒரு நாளும் பின்பற்றக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றைக்குமே ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா பிரயாசப்படணும். கர்த்தருக்காக சந்தோஷமா பிரயாசப்படும் போது கர்த்தர் மகா பெரிய பலனாய் இருப்பார். பார்க்கிறோம் அடுத்தது அவன் செய்த காரியம் ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்து அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர செய்கிறார். 18-20 வசனங்கள். Verse 18-20, the second thing that Abraham did. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இரண்டாவது ஏப்ரஹாம் ஆனர்ட் காட். இரண்டாவது ஆபிரகாம் தேவனை கனம் பண்ணினான். எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது ஆபிராம் தேவனுக்காக பிரயாசப்பட்டான். அழிந்து போகிற ஆத்துமாக்களை காப்பாற்ற பிரயாசப்பட்டான். ரெண்டாவது தேவனை கனம் பண்ணான். இந்த இடத்துல பார்க்கிறோம் மெல்கிசேதேக்கு என்கிற ராஜா வரார். மெல்கிசேதேக் அப்படின்னா கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அர்த்தம். கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ஜெதேக். மெல்கிசேதேக் ஜெதேக்னா சிட்கேனு ரைச்சஸ்னஸ். மெல்கி கிங், கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் ராஜான்னு அர்த்தம். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறவர். அவர் வந்து திருவிருந்துக்கு அடையாளமாக கொண்டு வரார். சரீரத்தையும் ரத்தத்தையும் கொண்டு வரார். அவன் உன்னதமான தேவனுடைய ஆச்சாரியன். வந்த பொழுது அவரை பற்றி பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்கிறது. கர்த்தர் சித்தமான இன்னொன்னால் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வந்து அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக அப்படின்னு ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்த உடனே அவன் செய்கிற காரியம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களை உன் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆபிரகாம் என்ன செஞ்சான்? மெல்கிசேதேக்கு வந்து சொல்றாரு, எப்பா உனக்கு வெற்றி கொடுத்தவர் உன் தேவன் கொடுத்தார். ஆபிரகாம் அதை உணர்கிறார். அப்ப நாம் பிரயாசம் எடுத்தாலும் என் தேவன் தான் அதை வாய்க்க செய்தார். என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல என்பதை உணர்ந்து தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் கவனிக்கணும். தனக்கு இருந்த எல்லாவற்றிலும், எதுல தனக்கு இருந்த எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கொடுக்கறத பத்தி புரிந்து கொள்ளணும். நான் உங்களுக்கு சொல்றேன், this is a very important phenomenon in life. கொடுக்காதவங்களுக்கும் கொடுக்கறவங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன். இது குளம் இருக்கு. குளம் வந்து குளத்துல இருந்து தண்ணி வெளியே போகாது, முண்டாதான் ஒழிய. ஃப்ரம் அ பாண்ட் வாட்டர் வில் நெவர் கோ அவுட் அன்லெஸ் இட் இஸ் ட்ரான். பட் இன் அ ரிவர் இட்ஸ் நாட் அ மேட்டர். ரிவர் ஃப்ளோஸ். குளம் வந்து அப்படியே நிற்குது, நதி பாய்கிறது. குளம் தண்ணி வத்தும் பொழுது அது குட்டையாக மாறி நாறுகிறது. வாழ்க்கையில் பொதுவாக யாரெல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்களோ
நிச்சயமா அவங்க வாழ்க்கையில அவங்க எவ்வளவு கோடி சேர்த்தாலும் ஒரு நாள் அந்த கோடி அவங்கள வச்சு பிடுங்க போகுது. திஸ் இஸ் ஃபேக்ட். நான் சொல்றது ரொம்ப பெரிய உண்மை. சிலர் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், ஆனால் கொடுக்கவே மாட்டாங்க. மிஸ்டர் கே, மிஸ்டர் கே என்ன இருக்கு, கன்ஃபியூஸ் சொல்லுவாங்க. எச்சு கையால் கூட காக்கா ஓட்டும், கோடி கோடியாக வச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு போட்டு அந்த ஆர்கியூமெண்ட் பேரம் பேசிட்டு கீரை கடையில் இவன் வீட்டில் கோடி வச்சிருப்பான். அந்த கீரைக்காரம்மாட்ட 4 ரூபா கட்ட 3 ரூபாய்க்கு தருவியா, 2 ரூபாய்க்கு தருவியா, அவ்வளோ கோடி மாறி போகப்போன. ஒரு நாள் என்ன ஆகும், அத்தனை கோடி ஒருத்தன் சுருட்டிட்டு கடைசியில் இவன் சாவம் விடும்போது இவனுக்கு வந்து வாயில் பால் ஊத்துறதுக்கு ஆள் இருக்காது. Because principle. இது பிரின்சிபிள். கோளம் கூட்டையாக தான் மாறும், ஆனால் நதியில் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. ஆகையினால கொடுக்கறதுல டிஃப்ரெண்டான கொடுத்தல்கள் இருக்கிறது. எப்படிப்பட்டவங்களானாலும் நம்ம கொடுக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ஆனால் முக்கியமாக உலகத்தில் கொடுக்குறாங்க, கொடுக்கறதுனால தான் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் எல்லாத்தை விட சிறந்த கொடுத்தல் நம் தேவனுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. Praise the Lord. தேவனுக்கு நாம் கொடுக்கும்போது தேவன் நம்மை திரும்ப கொடுக்கிறவர் மாத்திரம் இல்லை, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். Praise the Lord. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவர் கொடுக்கிறேன் திரும்ப கொடுக்கிறார், நல்ல சாட்சி தான். ஆனால் அதை விட மேலானது நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம்னா பணத்தினால வாங்க முடியாத காரியங்களை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்கிறவராய் இருக்கிறார். என் கண்ணால் பார்த்துருக்கிறேன், சிலர் கொடுக்காம அவங்க கர்த்தரை கனம் பண்ணாமல் வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் யாராவது பிடுங்கிட்டு அப்படி பரிதாபமாக ஏமாந்து கடைசியில் தனியாக மரித்து போனதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டினாலும் அவங்கள கடைசி வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கிறவராய் இருக்கிறார். காரணம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். கடைசியாக நம்ம பார்க்குற காரியம், இந்த ஆபிரகாம் அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்படுகிறது. ஏப்ரஹாம் வாஸ் கிவன் அண்ட் வேர்ல்ட்லி ஆஃபர், பட் ஹி டினைட் த வேர்ல்ட்லி ஆஃபர். அந்த சோதோமின் ராஜா எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்ததுனால அவன் சொல்கிறான், 21 வசனம் முதல் 23 வசனம் வரைக்கும் வாசிப்போம். 21-23. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் பாறையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமென். மூன்றாவது காரியம், ஆபிரகாம் உலகத்தை சிநேகிக்கவில்லை, உலகத்தை அவன் வெறுத்தான் அல்லது புறக்கணித்தான். Worldliness. Abraham denied worldliness. அந்த சோதோம் ஒரு பாவமான இடம். அந்த சோதோமின் ராஜா சொல்றான், நீங்க ஆளுங்களை மாத்திரம் கொடுத்துருங்க, நீங்க எங்க ஜாமான்கள் எல்லாம் நீங்களே வச்சிங்கன்னு சொல்றான். ஆனா ஆபிரகாம் சொல்றான், நான் அதை வாங்குறதுனால நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினா என்ற பேச்சு வரக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா,
அதை வாங்கியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இவருக்கும் அந்த சோதோம் ராஜாவுக்கும் ஒரு தொடர்பு உண்டாயிருக்கும், ஒரு ஐக்கியம் வந்துடும். சில நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியில வேலை ஸ்தலத்துல போகும்போதும் வியாபாரத்துல போகும்போதும் உலக மக்களோட பந்தங்களை, ஐக்கியங்களை உருவாக்கி கொள்வதனால் அவர்கள் பேசுகிற பேச்சு இவர்களோடு வரும்போது இவர்கள் மனசு அவங்க மனசு மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்குது, உலக காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, உலக காரியங்கள் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க, உலகத்தார் மாதிரியே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால தேவனோட இருக்கிற உறவு உடைந்து போகிறது. எல்லாருமே உலகத்துல தான் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது நாம உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனாலும் உலகத்தார் அல்ல. இவங்களெல்லாம் விட்டு போனோம்னா இப்ப உலகத்தை விட்டே போகணும்னு பவுல் எழுதுறார். இவங்க மத்தியில் தான் இருக்கிறோம், திருடர்கள் மத்தியிலும், பொய் சொல்லுகிற மத்தியிலும், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் மத்தியிலும், பாவம் செய்கிறவர்கள் மத்தியிலும், இவர்கள் மத்தியில இருந்தாலும் ஒரு காரியம், மீன் வந்து கடல் உள்ளதான் இருக்கு, ஆனா மீன் உப்பு கரிப்பது இல்லை. எப்படியோ அதே போல உலகம் உனக்குள்ளே வராமல் உன்னை காத்து கொள்ள வேண்டும். சோ இம்பார்ட்டன்ட், எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் யார் கூட நின்று பேசுறீங்க, யார் கூட பழகுறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, அவங்கள மாதிரியே பாருங்க. உலகத்தான் கூட நிறைய பேசிட்டே இருக்கிறவங்க, அவங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கிறவங்க உலகத்தான் மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தானுடைய சிந்தையிலே தேவ பயம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா தேவ பயம் குறைஞ்சு. ஏன் சிலர் நல்லா தொடங்கி அப்புறம் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குறைஞ்சு போயிருது? காரணம், உலகம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. வேர்ல்ட்லினஸ். ஆபிராம் அதுல ஜாக்கிரதையா இருந்தான், எனக்குள்ளே உலகம் வர, உலக சிநேகம் வர நான் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதை உணர்ந்து நான் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. சிலர் இந்த உலக மக்களோட பழகும் போது அவங்கள அவங்க சொல்றது தவறாதுன்னு நல்லா தெரியும், வேத வசனத்து புறமானது, ஆனாலும் இவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க, இல்லை அவங்கள விட்டு விலக மாட்டாங்க. ஏன்னா அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னு ஆர்டர் கிடைக்காது. அந்த ஆர்டருக்காக இவங்க தேவர் பரலோகத்திலிருந்து வர ஆர்டரை விட்டுருவாங்க. அவன் சொல்றான், ஆபிரகாம் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என் தேவன். ஹல்லேலூயா. என்னை எப்படி ஆசீர்வதிக்கணும், எப்ப ஆசீர்வதிக்கணும், எவ்வளவு ஆசீர்வதிக்கணும்னு என் தேவனுக்கு தெரியும். நான் எந்த உலக மனுஷனுக்கும் என்னது சிஞ்சா போட மாட்டேன். உலகத்தை பிரியப்படுத்த தேவனை ஒரு நாள் நம்ம துக்கப்படுத்த கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க பிசினஸ்ல இந்த மாசம் எங்க போனாலும், வேலையில எங்க போனாலும், யார்கிட்ட பேசினாலும், ஒவ்வொரு நாளும் உங்களை, உங்கள் இருதயத்தை காத்து கொண்டு நான் பேசுறது கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்கிறதா, அவங்க பேசுறத கேட்கிறேன் அது சரியான காரியமா, அப்படி அவங்க இருதயத்தை நீங்க காத்து கொள்ளும் போது தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றத நீங்க அனுபவிப்பீங்க, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு சாதாரண பலன் கிடையாது, உனக்கு பெரிய பலன் குணம் கிடையாது, உனக்கு மகா பெரிய பலனாயிருப்பே. ஹல்லேலூயா. நீ போய் வனாந்திரத்திலே விதை போட்டாலும் அங்கேயும் அது முளைச்சு 100 மடங்கு உனக்கு பலன் கிடைக்கும். காரணம், நீ ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறாய். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கறத பார்க்க போறீங்க. பெரிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் படுவோம். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யோர் ப்ராமிஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல ஆண்டவர் என்னையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உமக்காக எதையாவது செய்யத்தக்கதாக எழும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, ஆத்துமாக்களுக்காக செபிக்க பிரயாசப்பட எழும்புகிறேன்.
Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. உங்களை நான் கனம் பண்றதுல தாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, டிலே பண்ண மாட்டேன் ஆண்டவரே. உங்களை எப்பயும் நான் கனம் பண்ணுவேன், எல்லா நேரங்களிலும் கனம் பண்ணுவேன். ஆபிரகாமை போல நான் ஆண்டவரே உமக்கு தொடர்ந்து உண்மையாய் நான் இருப்பேன். உமக்குரியதை உமக்கு கொடுக்கறதுல உண்மையாய் நான் இருப்பேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உலகம் என்னை கரப்படுத்தாதபடியே என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே, காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆவியான திரும்ப திரும்ப என்னை காட்டுறாரு. ஓ, அநேகருடைய வாழ்க்கையில் இந்த உலக மக்களை போல் அவங்க யோசிக்க ஆரம்பித்ததுனால அதனால தான் பிரச்சனைகள், பயங்கர பிரச்சனைகள். வசனம் வேலை செய்ய மாட்டேங்குது, வசனம் அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஆவியானவர் சொல்கிறாரு, உலக சிந்தையிலிருந்து நீ வெளியே வா மகனே, உலகம் சிந்திக்கிறது போல விட்டு நீ வெளியே வா, என் வார்த்தை கிரியை செய்கிறத நீ பார்ப்பாய். உலகத்தையும் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீ உலகத்தை விட்டு வெளியே வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், நீ செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை போல உனக்கு நான் மகா பெரிய பலனாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் வேணாண்டவரேன்னு சொல்லுங்க, உலக சிந்தை எனக்கு வேணான்னு சொல்லுங்க, உலக ஆசை எனக்கு வேணாண்டவரே. ஓராலாக்காரா, உங்களை நான் பிரியப்படுத்தணும். நான் எங்கே நின்னாலும் உங்களை பிரியப்படுத்தணும். நான் ஆபீஸில் நின்னாலும், வீட்டில் நின்னாலும், ஆண்டவரே வியாபாரத்தில் சென்றாலும், ரோட்டில் நின்னாலும், உங்களை நான் பிரியப்படுத்த வேண்டும், உங்களை நான் பிரியப்படுத்த வேண்டும். ஐ ஷுட் ப்ளீஸ் யூ லார்ட். ஹாலேலூயா. அதுவே என்னுடைய லட்சியமா இருக்க என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு ஒப்பு கொடுங்க. ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நீரப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.